வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்று முதல் 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-8 மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பன் அஃபிஷியல் அப்டேட் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1-8 மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு எப்போது, இது குறித்து ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இப்போ 9th, 10th, 11th, 12th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி 1-2 weeks போனதுக்கப்புறம் இந்த மாதிரி செப்டம்பர் 15 1-8 மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்படும். ஸோ அந்த ஆலோசனை நடத்திய பிறகு செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரி 1-8 மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்கலாமா, அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் திறக்கலாமான்னு சொல்லி ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருந்தாலும் புதுச்சேரி மாநிலம், புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மாநிலம், யூனியன் டெரிட்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, 1-8 மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு எப்போது இருக்கும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனாவுடைய தாக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பள்ளிகள் திறக்கப்பட்டு 9-12 மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த பள்ளிகள் திறக்கப்பட்டு எந்த அளவு வந்து போகுது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1-8 மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து புதுச்சேரி அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா முடிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இன்று ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா எல்லாரும் கேட்குற கொஸ்டின் வந்து என்னென்னா, போன இயரே வந்து பார்த்தீங்கன்னா 1-8 மாணவர்களுக்கு பள்ளிகள் வந்து திறக்கப்படலை, இந்த இயராவது இந்த மாதிரி வந்து திறப்பாங்களான்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா போன இயரும் 9th-12th வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க, இந்த 1-8 மாணவர்களுக்கு பள்ளிகள் வந்து திறக்கவே படலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. அதில் மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் புதுச்சேரி அப்டேட்டு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 1-8 மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்தும் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கான ப்ரூஃப்லாம் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். முதல் 8 வரை உள்ள மாணவர்களுக்கு செப்டம்பர் 15 பிறகு பள்ளிகள் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அது குறித்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள்? ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்லாம் அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு செப்டம்பர் 1 வந்து 9, 10, 11, 12 இது ஒரு 1 week or 2 weeks எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அது செப்டம்பர் 15 ஆரம்பிக்கலாமா அல்லது அக்டோபர் 1 ஆரம்பிக்கலாமா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு செய்து நமக்கு சொல்வார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாத இறுதியில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கொரோனா பரவலின் தாக்கம் குறைய துவங்கி உள்ளதை அடுத்து செப்டம்பர் 1 முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் சுழற்சி முறையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து காலை முதலே மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு வருகை தந்து தங்கள் வகுப்பறைகளில் அமர்ந்து பாடங்களை படிக்க ஆரம்பித்தனர். இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திருவள்ளுவர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மாணவிகளிடம் நலம் விசாரித்த அமைச்சர் அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகளில் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்று வகுப்பறைகளுக்கு சென்று பார்வையிட்டார். குறிப்பாக பள்ளி வளாகம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா, சமூக இடைவெளி விட்டு மாணவர்கள் அமர வைக்கப்பட்டுள்ளார்களா என்பதையும் உறுதி செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், பள்ளியில் மாணவர்களுக்கு உணவு வழங்கவும் கிராமத்திலிருந்து வரும் மாணவர்களுக்கு பேருந்து வசதி செய்யவும் விரைவில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தெரிவித்த அவர், குழந்தைகளுக்கு தான் கொரோனாவின் 3வது அலை தாக்கம் அதிகம் ஏற்படும் என சுகாதாரத்துறை கூறியிருப்பதால் கொரோனாவின் தாக்கத்தை பொறுத்தே 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி திறப்பது குறித்து தேதி அரசு முடிவு செய்யும் என்றும், தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் வைத்தால் அப்போது அது குறித்தான அறிவிப்பினை அரசு வெளியிடும் என தெரிவித்தார். மேலும் அமைச்சரின் ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பள்ளி கல்வித்துறை இயக்குனர் ருத்ரகவுடு மற்றும் செயலர் ஆகியோர் உடனிருந்தனர். கொரோனா நடைமுறைகளை பின்பற்றி இந்த பள்ளிகள் எல்லாம் இயங்குகின்றதா என்பதை ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்திருந்தோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதுவாக உடனடியாக அவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்திருக்கின்றது. அதே போல் கிராமத்திலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு உரிய பேருந்து வசதியை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு மதிய உணவு கொடுப்பதற்கும் அவர்கள் பள்ளி கல்லூரிகளை முடித்துவிட்டு சென்று வீட்டிலே சென்று அவர்கள் உணவு உண்ணுகின்ற பொழுது காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே அவர்களுக்கு பள்ளியிலே உணவுகள் வழங்குவதற்கான ஒரு வழிமுறைகளையும் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கொரோனா தொற்று 3வது அலை வந்து குழந்தைகளுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலை சொல்கிறாங்க.
அதனால் அந்த கொரோனா தொற்றோட மூன்றாவது அலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு அதற்கான தேதியை நாங்கள் இந்த அரசாங்கம் முடிவு செய்யும். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வந்து கவனத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும் பொழுது அதை பற்றிய அறிவிப்பை இந்த அரசாங்கம் வெளியிடும்.